இன்சோ இந்திய தேசிய திறமை தேடல் ஒலிம்பியாட் முதல்நிலை தேர்வில் கோவை மண்டல ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகளின் கணிதம் மற்றும் அறிவியல் உள்ளிட்ட திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக அகில இந்திய அளவில் INTSO எனும் இந்திய தேசிய திறமை தேடல் ஒலிம்பியாட் முதல்நிலை தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் தேசிய அளவில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி இரண்டாம் தரத்திலான இடத்தை பிடித்துள்ளது. அதேபோல கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட சின்னவேடம்பட்டி, நீலாம்பூர், காந்திபுரம், இடிகரை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் சிறப்பு பரிசுகளாக மடிக்கணினி மற்றும் டேப் பெற்று சாதனை பெற்றுள்ளனர். இந்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா சின்னவேடம்பட்டி பகுதியிலுள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் டாக்டர் BS ராவ் மற்றும் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் அறிவுரையின் பேரில் நடைபெற்ற இதில் பள்ளியின் மேலாளர் நாகேந்திரன், பொது மேலாளர் ஹரிபாபு, துணை மேலாளர் நாகேஸ்வர ராவ், மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன், நல்லி சின்னவேடம்பட்டி ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி முதல்வர் டாக்டர் கிளாடிஸ் டயானா, மாநில கல்வி பொறுப்பாளர் துர்க பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஜோஹித் ஜோபி மடிக்கணினியையும், ஹர்ஷிகா, ஸ்ரீபிரணவ், ஜீவேஷ், சஞ்சித், சௌரஜ், சாய், கோவிந்த் ஆகியோர் டேப் பரிசாக பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் முதல்வர்கள் அகஸ்டின், சுவாதி ரெட்டி, அனிதா, காவ்யா, மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுஜித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அளவில் நடைபெற்ற INTSO ஒலிம்பியாட் தேர்வில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி முதன்மையாக திகழ்கிறது. நம் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் BS ராவ் அவர்கள் மற்றும் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் அவர்களும் மாணவர்களின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி ஊக்குவித்து வருகின்றனர். மற்றும் நம் பள்ளியின் இயக்குநரான திருமதி சீமா அவர்கள் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர் வெளிப்படாக இந்த மாபெரும் சாதனையை ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி புரிந்துள்ளது. 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடைபெற்ற INTSO ஒலிம்பியாட் தேர்வில் உலகளாவில் இதுவரை கண்டிராத மாபெரும் தேர்ச்சியை ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர். இம்முறை 12 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வில் பங்கு பெற்றனர். அதில் 3 லட்சம் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அதில் 8706 மாணவர்கள் 2ஆம் தரத்திற்கு தேர்வு பெற்றுள்ளனர். இது குறித்து பள்ளியின் இயக்குநரான திருமதி சீமா அவர்கள் குறிப்பிடுவது, INTSO-வில் வழங்கிய சிறப்பு பரிசான 150 மடிக்கணினிகளில் 96 மடிக்கணினிகள், அதாவது 64% ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர். ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் வென்றுள்ள 2வது பரிசான முதற் கிராண்ட் ப்ரைஸுக்கு பிறகு உள்ள முதற் பரிசான 470 டேபுகள் 63% நமது ஸ்ரீ சைத்தன்யா மாணவர்கள் வென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் முதல் 5 தர வரிசைகளில் 58% பரிசுகளும் 61% இந்திய அளவில் பதக்கங்களும் வென்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் அவர் கூறியது, இந்திய அளவில் வேறு எந்த பள்ளியும் சாதிக்க முடியாததை ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் சாதித்துள்ளனர். இம்முறையும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி இந்திய அளவில் முதன்மையானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வெற்றிக்கு பக்கபலமாக இருந்த பள்ளியின் மேலாளர் திரு நாகேந்திரா அவர்கள், பொது மேலாளர் திரு ஹரிபாபு அவர்கள், துணை மேலாளர் திரு நாகேஸ்வர ராவ் அவர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர் திரு பாலகிருஷ்ணா நல்லி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூலில் படிக்கும் ஒரு மாணவன். என் பெயர் சௌரத் சாய்கோவின். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இவ்வருஷத்தில் இடம்பெற்றுள்ள INTSO எக்ஸாமில் முதல் பரிசு வாங்கினேன்.
அதுக்கு எனக்கு டேப் தந்தாங்க. ஆக்சுவலி நான் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வாங்கினதே இல்லை. எங்கள் அப்பா வந்து முதல்லிருந்தே என்னை ஐஎன்டிஎஸ்ஸோ ஒலிம்பியாடெல்லாம் எழுத சொல்லுவார். ஆனால் அப்போ நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது இது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு புகழாக இருக்குன்னு. அப்புறம் நான் முதல்ல ஸ்ரீ சைதன்யாவுக்கு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்லாம் டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்ரீ சைதன்யாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த சி பேட்ச்னு ஒரு சிலபஸை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒலிம்பியாட் படிக்காமலே ஈஸியாக வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸ் வந்து நான் திரும்பி திரும்பி கேட்டாலும் சொல்லித்தருவாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நல்லா சொல்லித்தருவாங்க. அப்புறம் எங்கள் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷிகா. நான் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த தடவை வந்து ஐஎன்டிஎஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுகிறேன். அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இது எழுதுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து டேபாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒலிம்பியாட் எழுதுறதுனால இது வந்து ஹார்டாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. தேங்க்யூ.